அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி வேக்கன்சிஸ் அரவுண்ட் 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் வரப்போகுது. இது யார் சொன்னாங்க அப்படின்னா, ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆன் 1/7/2021 இந்த டேட் படி 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் ரெக்யூர்மெண்ட் இருக்குது, 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இது அப்கமிங் டேஸில் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணுவாங்க, இது ரயில்வே மினிஸ்டர் சொன்னது. ஸோ இது என்னென்ன பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். இன்பிட்வீனில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரதுன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் குரூப் மீன்ஸ் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வேன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். இந்த டிஎஃப்சிசிஎல் எக்ஸாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரவுண்ட் 5 to 7 கொஸ்டின் இந்த ஒரு வீடியோவிலேருந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி ஆர்ஆர்சி குரூப் டி 2021 யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க இந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த சீரியஸ் 1000+ எம்சிக்யூஸ், ப்ரீவியஸாக கேட்ட குரூப் டி கொஸ்டின்ஸ், ஜேஇ, ஏஎல்பி அண்டு இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்ருக்கிற ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்சிஆர்டி புக்ஸ், நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாமே என்டிபிசி, தட் மீன்ஸ் என்டிபிசிலேயே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த என்சிஆர்டி புக்கிலேருந்து, ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டி புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அரௌண்ட் 70-80% ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த என்சிஆர்டி புக்கிலேருந்து தான் கவர் ஆகும். கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆர்ஆர்சி குரூப் டியும் கேட்பாங்க. இப்போ 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி வச்சுருக்காங்க அப்படின்னா, அரௌண்ட் 15-70 கொஸ்டின்ஸ் இந்த என்சிஆர்டி புக்கிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இந்த வீடியோ சீரீஸும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், பார்க்காதீங்க போய் பாருங்கள். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ், ஓகேங்களா, ராஜ்சபா கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. யார் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க? ஸ்ரீ எல்ராம் கரீம் அப்படிங்கிறவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. இவர் யார் அப்படின்னா கேரளா எம்பி, ஓகேங்களா, கேரளா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எம்பி. இந்த 5 கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. யார் பார்த்து ரைஸ் பண்ணாங்க? ரயில்வே மினிஸ்டரை பார்த்து ரைஸ் பண்ணாங்க. இந்த ராஜ்சபாவில் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா, இந்த வீடியோஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போஸ்ட் ஏதாவது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க ரயில்வே மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி புதுசாக டெக்னிக்கலாக ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபீல்டு, நியூ ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் ரயில்வே மினிஸ்டர் நோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேக்கன்சிஸ் ஆஸ் பர் 1/1/2021 படி வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எம்பி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே ராஜ்சபாவில் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. மேற்கொண்டு இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, இந்த மாதிரி நிறைய பேர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் யாராக கேரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேக்கன்சிஸ் இல்லாமல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஊழியர்கள் ஏதாவது கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ரயில்வே மினிஸ்டர் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் இந்த வேக்கன்சிஸ், இந்த 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ்லாம் எப்போ ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த 5 கொஸ்டின் எம்பி ரைஸ் பண்ணாங்க. கேரளா எம்பி ரைஸ் பண்ணதுக்கு ரயில்வே மினிஸ்டர் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ் அவர் வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கான ஆன்சர் பண்ணியிருக்கார். என்னென்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கு நோ, ஓகேவா, இதான் நான் முன்னாடி பார்த்தோம்ல, நோ. ஸோ 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது, இதில் கெஸ்டட் கேட்டகரி அதாவது குரூப் ஏ போஸ்டிங். இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனா குரூப் ஏ போஸ்டிங் செக்ஷனில் போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி குரூப் ஏ போஸ்டிங் 2363 போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த ரிப்போர்ட்டை ராஜ்யசபாவில் ரயில்வே மினிஸ்டர் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் ஆஸ் ஆன் 1/7/2021 நாம்ஸ் படி 2363 வேக்கன்சிஸ் குரூப் ஏ போஸ்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே நான் கெஸ்டட் கேட்டகரியில் 2,99,750 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான் கெஸ்டட் கேட்டகரினா குரூப் சி, குரூப் டி போஸ்டிங். இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஏஎல்பி போஸ்டிங், ஆர்ஆர்பி ஜேஇ போஸ்டிங் அண்டு என்டிபிசி, குரூப் டி, இது எல்லாமே இந்த இதில் கவர் ஆகும், ஓகேங்களா. அப்கமிங் டேஸில் உங்களுக்கு 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது.
சார் இதெல்லாம் கான்ஃபர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறது, என்டிபிசி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, ஆர்ஆர்சி குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது ஓகேங்களா. இந்த வந்து பார்த்தோம்னா டேட் சொன்ன டேட்டில் எப்பயுமே எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது ரயில்வே டிபார்ட்மெண்ட். பட் ஆர்ஆர்பி ஜேஇ கொஸ்டின் பேப்பர் வெளியே லீக் அவுட் ஆனதுனால செர்டன் கேஸ் நடந்தது, அதனால் ஒரு வருஷம் தள்ளி போனது எக்ஸாம் ஓகேங்களா. அது எல்லாத்துக்குமே தெரிய விஷயம். அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் லாஸ்ட் இயர் 2020 மார்ச் மந்த் கால் ஃபர் பண்ணுறதா இருந்தது, எக்ஸாம் நடத்த போகிறதா இருந்தது. பட் கொரோனா கேசஸ்னால அது ஒன் இயர் மறுபடியும் போஸ்ட் பண்ணாச்சு ஓகேங்களா. கோர்ட் கேஸ்னால ஆர்ஆர்பி ஜேஇ கொஸ்டின் பேப்பர் வெளியே லீக் அவுட் ஆனதுனால ஒன் இயர் டிலே ஆனது. அதே மாதிரி இதுவும் கொரோனா கேசஸ்னால ஒன் இயர் டிலே ஆனது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் டிலே ஆனதே கிடையாது ஓகேங்களா. இது பாலிடிக்ஸ் அதுதான், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ரீசன் இதுதான் மெயின் ரீசன், இந்த மெயின் ரீசனால தான் எக்ஸாம் போஸ்ட் பண்ண ஆனது ஓகேங்களா. ஸோ என்டிபிசி எக்ஸாம் முடிஞ்சுது, அடுத்தது ஆர்ஆர்சி குரூப் டி வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ண வேக்கன்சிஸ்க்கு கண்டிப்பாக செப்டம்பர் மந்த்து எக்ஸாம் வரும், எக்ஸாம் ரெடி ஆகிக்கோங்க. இந்த வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அதுக்கான அப்டேட், ஆர்ஆர்சி குரூப் டிக்கான அப்டேட் வரும் ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் மந்த் கன்ஃபார்ம் எக்ஸாம் நடக்கும், அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், சார் ஆல்ரெடி கால் ஃபார் பண்ண வேக்கன்சிஸ்க்கே இன்னும் ஃபில் பண்ணல, இதெல்லாம் எப்போங்க சார் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். இது வந்து அவங்க வேணும்னே டிலே பண்ணல, டிலே ஆகிடுச்சு, அதான் நான் சொன்னேன் ரெண்டு ரீசனால் டிலே ஆனது ஓகேங்களா. ஸோ 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது, அப்கமிங் டேஸில் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா. சார் இதில் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேறு கொண்டு வர போகிறதா இன்னொரு மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் போர்டு வந்து பார்த்தோம்னா செப்பரேட்டாக கால் ஃபர் பண்ணுவாங்களா இல்லை காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அந்த கேட்டகரி கொண்டு போடுவாங்களா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் கேட்டகரி கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது, நானே கொஸ்டின் ரைஸ் பண்ணி நானே சொல்கிறேன். உங்களுக்கான வர டவுட் என்னென்னா இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு சிஇடி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு போவாங்களா இல்லை செப்பரேட்டாக நடத்துவாங்களான்னு கேட்குறீங்க, அது இப்போ சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. அதுக்கான கொஸ்டின் பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஆனால் கன்ஃபார்மாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இன்கேஸ் செப்பரேட்டாக கால் ஃபர் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே லக்கு, இது டிசம்பரில் ஜனவரியில் கால் ஃபர் பண்ணலாம் மேபி, ஆர் அதர்வைஸ் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு மேலே இந்த 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் வரலாம் ஓகேங்களா. ஸோ எதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க, குரூப் டி எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மந்த் கன்ஃபார்மாக நடக்கும், ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இதுதான், ஸோ இந்த இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாராவது ரயில்வே ஊழியர்கள் இதனால் பாதிப்படையிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஆல்ட்ரா ஷிஃப்ட் மாற்றி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதனால் ரயில்வே ஊழியர்களும் எதுக்கும் இந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேக்கன்சிஸ் ரெகுலராக கால் ஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் 5th கொஸ்டின் ரைஸ் பண்ணி இதில் எப்போ ஃபில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரெகுலராக ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது, 2019-20 வேக்கன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி 18 வேக்கன்சிஸ் இருந்தது 2018, அந்த வேக்கன்சிஸ்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க, ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸாம் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காரு ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம் 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு ரயில்வே மினிஸ்ட்ரே சொல்லியிருக்காரு. இது எப்போ வரும் அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் சேர்த்துவாங்களா ஆர் அதர்வைஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக எக்ஸாம் வச்சு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது பெரிய வேக்கன்சிஸ், ஹியூஜ் வேக்கன்சிஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆர்ஆர்சி குரூப் டிக்கு 1 லேக் வேக்கன்சிஸ் விட்டுருந்தாங்க, அதே மாதிரி என்டிபிசிக்கும் 30,000 வேக்கன்சிஸ் விட்டுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போக இப்போ பாருங்கள் 3 லேக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ படிக்காதவங்க படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் இம்பார்ட்டண்டான குவஸ்டின்ஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி டிஎன்பிசி ஏஇ குவஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் குவஸ்டின்ஸ்லாம் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸ் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்லேருந்து அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். நம்ம ஃபேஸ்புக் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.